தற்போது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேன்மொழி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நேரலையை பார்க்கலாம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பசுபன் தேசிய கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழகத்துடைய நகர செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த பிரதிகளே, கூட்டு சங்க நிர்வாகிகளே, பாரத ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, வாக்காளர் மக்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், நிலக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற சகோதரி திருமதி எஸ் தேன்மொழி அவர்களுக்கு 2,00,000 வாக்களியுங்கள். தேன்மொழி அவர்களுக்கு 2,00,000 வாக்களியுங்கள். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், திறமையானவர், பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க சகோதரி திருமதி தேன்மொழி அவர்களுக்கு 2,00,000 வாக்களியுங்கள். அதேபோல நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், ஆத்தூர் சட்டமன்ற வேட்பாளர் திருமதி திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ தினத்திலே வாக்களிங்க. அவருக்கு மாம்பழ தினத்திலே வாக்களிங்க. அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற உங்களுடைய கோரிக்கையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ தினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மாம்பழ தினம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய கூட்டணியை பற்றி விமர்சித்தது, கழகத்தை பற்றி விமர்சிப்பது, அரசை பற்றி விமர்சிப்பது, இன்றைக்கு அவரது செய்தியை பரப்பி வருகின்ற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணி. இந்த வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணிய வேட்பாளர்கள் தேன்மணி அவர்களுக்கும் சகோதரி திலகபாமா அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய என்று மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை இந்த ஆத்தூர் சட்டமன்ற துறையிலையும் நிலக்கோட்டை சட்டமன்ற துறையிலும் நிறைவேற்றப்படுகிறது. அருமையான சாலை வசதி, இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறப்பான உட்கட்டமைப்பு அமைந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் அவரே நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விபத்துகள் குறைக்கப்படுகின்றன, சிறப்பான சாலை இருந்த காலத்தில் என்று சொல்லியிருக்கலாம். அதோடு மத்திய அரசாங்கம் 1,00,000 கோடி நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்தில் சாலைகளை அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யும். 1,00,000 கோடி, இதுவரைக்கும் 1,00,000 கோடி சாலை என்பதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்த வரலாறு கிடையாது. இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக தமிழ்நாடு ஏற்றமென இன்றைக்கு உள்கட்டமைப்பு சிறந்திருந்தா தான் புதிய தொழிற்சாலை வரும், விபத்தலாக பயணம் மேற்கொள்ள முடியும், எரிபொருள் மிச்சப்படுத்த முடியும், நேரம் மிச்சாகும், எல்லாம் மிச்சமாகும்னா சிறந்த சாலை வேணும். அந்த சிறந்த சாலையை மத்திய அரசின் மூலமாக இன்றைக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக பல்வேறு சாலைகள் தமிழகத்திலே அமைக்கப்படுகின்றன. அதற்காக 1,00,000 கோடி மத்திய அரசு தமிழகத்தில்
प्रचार
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொன்மலைச்சாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இப்படித்தான் கட்சி நடத்தினாங்க. சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வருகின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதை உழைக்கின்றாங்க, விசுவாசமா இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி வளருது. எவ்வளவு பிரச்சனை பண்ண கொஞ்ச நஞ்சமா அவ்வளவு பிரச்சனை கொடுத்தார் ஸ்டாலின். இந்த ஆட்சி கலைக்கிறதுக்கு, இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு எவ்வளவோ நாடகத்தை அரங்கேற்றினார். அத்தனை உங்களுக்கு துணை கொண்டு தவிடுபடி ஆக்கின அரசு அம்மாவுடைய அரசாங்கம் கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும், எத்தனை வேடம் போட்டாலும், இந்த முறை தேர்தலிலே திராவிட முன்னேற்றங்களும் படுதோல் வேறு உறுதி. ஏன்னா சொந்த உழைப்புல வந்தா பரவாயில்ல. அது போற படத்துல என்ன சொல்றாரு, நான் கருணாநிதி பையன், திரு கருணாநிதி பையன்கிறாரு. யார் இல்லைங்கிறா அவர் எப்ப பார்த்தா கருணாநிதி பையன். கருணாநிதி யார் தெரியுமா? யாரா இருந்துட்டு போ, நாட்டு மக்கள் நல்லது செஞ்சா தானே மக்கள் ஏத்துக்குவாங்க. ரொம்பதானே கருணாநிதி பையன்றது எல்லாத்துக்குமே தெரியும். யாருக்கு தெரியாது இருக்குது? யாருக்கு தெரியாது இருக்குதா? எல்லாருமே ஒத்துக்கணும் இல்ல? அப்படி ஏன் அவர் பொல்லி சொல்லிட்டு இருக்காரு? ஆக அவருக்கு உழைத்து விளாசத்தை தேடல, அவர் அப்பா மூலியமா தான் இவர் அடையாளத்தை காட்டுற. இவருடைய அடையாளம் உழைத்து வல்ல, அப்பா வச்சு இவர் அடையாளத்தை காட்டிட்டு இருக்காரு. நான் அப்படி இல்ல, கிளை செயலாளர் இருந்து உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியா ஒற்றி பொறுப்பால், மாவட்ட பொறுப்பால், மாநில பொறுப்பால், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, நீங்க கொடுத்தது முதலமைச்சர் என்ன இருக்கு. இத கூட எப்ப பார்த்தாலும் அவரு முதலமைச்சர் ஆயிரு, முதலமைச்சர் ஆயிரு, தூங்கும் போது இதேதான், எழுந்திருச்சாலும் இதேதான், ஒரே கனவு போவோம். யாரு வேணுங்கிறா? அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும் இல்ல? நல்லது நினைச்சா தானே கிடைக்கும். நீ நினைக்கிறதே கெட்டது நினைக்கிறீங்க, குடும்பத்தை பத்தி தான் நினைக்கிறீங்க. மக்களை நினைச்சா தானே உங்களை ஏத்துக்குவாங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. மக்களையே நினைக்கிறது இல்லையா? அவர் வீட்டு மக்கள் தான் நினைக்கிறாங்க. திரு கருணாநிதி வீட்டு மக்கள் தான் நினைக்கிறாரு, ஸ்டாலின் வீட்டு மக்கள் தான் நினைக்கிறாரு, அவர் குடும்பமே வீட்டு மக்கள் தான் நினைக்குது. ஒட்டுமொத்த திமுகவும் குடும்பத்தை தான் நம்புது. இங்க கூட இருங்க அண்ணன் பெரியசாமி, அவரு பயந்தாங்க பள்ளியில் நிற்கிறார். ஆளே கிடைக்கலையா? அந்த கட்சியில ஆளே இல்லையா? அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 20 பேர் வாரிசு போட்டியிடும், 20 பேர் வாரிசு போட்டிடுறாங்க. ஆனா அண்ணா திமுகவில் அப்படியெல்லாம் இல்ல, உழைக்கின்றவர்களுக்கு உண்மையிலேயே உயர்ந்த இடம் கிடைக்கும் அண்ணா திமுகவில். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்து இந்த ஆட்சி வீழ்த்தலாம் என்று திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் நிறைவேற்றப்பட்டதில்லை. அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் நினைப்பதெல்லாம் ஒன்று நடக்காது. அவர்கள் காண்பதெல்லாம் இன்றைக்கு கனவா தான் போகிய நிஜமாகாது. நிஜத்தில் அவர் எப்பொழுதுமே முதலமைச்சர் ஆக முடியாது, கனவுல வேணா ஆகலாம். இன்றைக்கு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம், அவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நான் முதலமைச்சரா பொறுப்பேற்று 4 வருடம் 2 ஆண்டு காலத்துல ஆட்சி பொறுப்பேற்ற கடுமையான வறட்சி, வறட்சி சமாளிச்சோம், வறட்சி நிவாரணம் எல்லா விவசாயிகளும் கொடுத்தோம். அடுத்தது புயல் எல்லாம் தென் மாவட்டத்தில் நிறைவிட்டு போயிட்டு, அதெல்லாம் சமாளிச்சோம். கொரோனா மடிப்பு, கொரோனா வந்துட்டு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல போதுமான ஆகி போச்சு. அது கண்ணுக்கு தெரியாத நோய், யாருக்கு நோய் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, காத்துலயே பரவதுக்கிறாங்க. அதாவது ஒரு தொற்று நோய், இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான், பாரத பிரதமரே பாராட்டிட்டார். எல்லா துறையிலும் நம்ம சாதிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல கொரோனா வைரஸ் மீண்டும் படையெடுக்குது, அதுக்கு வந்து வரி இருக்கின்ற மக்கள் அனைவருமே மாஸ்க் போட்டுக்குங்க. இப்ப ஊசி போடுறோம் எல்லாத்துக்கும், தடுப்பூசி போடுறோம், நான்லாம் போட்டுக்கிட்டேன், பயப்படாதீங்க. அரசு மருத்துவமனையில விலை இல்லாம நாங்க போடுறோம், ஆரம்ப சுகாதாரத்திலையும் போடுறோம். எல்லா மக்களும் போய் தடுப்பூசி போட்டுக்க, அருகூர்ந்து உயிர் முக்கியம், உயிர் முக்கியம். நாம் இருந்தா தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதே போல நம்ம குடும்ப உறுப்பினருக்கு யாருக்காக வந்து அவர் பாதிக்கப்பட்டு இது கடுமையான நோய், சில பேர் இறந்து விடுறாங்க. அதாவது இப்படிப்பட்ட கடுமையான நோயிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்.
நம்ம உடல்ல எதிர்ப்பு சக்தி உருவாக்க வேண்டியது தான் அரசாங்க தடுப்பூசியே இன்றைக்கு மக்களுக்கு போடப்பட்டு வருகிறது பரிந்துர்க்கிட்ட அத்தனை மக்களும் அருள் உருந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி கொள்ள வேண்டும் கொரோனா வைரஸ் இருந்து நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் குடும்பமும் காத்து கொள்ள வேண்டும் இது மிக மிக முக்கியம் ஏனா என்னுடைய பல பேர் என்னுடைய நண்பர்கள் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்துட்டாங்க ஏங்க அமைச்சரே உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எதற்காக சொல்ற விளையாட்டு அதுக்கு தயவு செய்து அருள் உருந்து இரு கையும் கூப்பி கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் முதலமைச்சரா சொல்ல குடும்பத்தில் ஒருவரா இருந்து சொல்றேன் இது ஒரு மோசமான நோய் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1600 வந்துட்டு அஞ்சே நாள்ல 1000 தாண்டிடுது அஞ்சு நாள்ல 1000 தாண்டிடுது இன்னைக்கு வேகமா பரவிட்டு வருது இது வேகமா பரவிட்டு வரும்போது யாருக்கு வேணாலும் வந்துடும் ஒருத்தருக்கு வந்தாரு வச்சுக்க இலவசமா கொடுக்கிட்ட ஒரே நோய் இந்த நோய் தான் இலவசமா எல்லாத்துக்கும் அழகா கொடுத்துட்டு போயிருவாங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டா எல்லாத்துக்கும் பரப்பிட்டு போயிருவாங்க ஆக யாருக்கு நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது டெஸ்ட் பண்ணா தான் தெரியும் அதனால இந்த கொரோனா வைரஸ் நோய் ஒரு மோசமான நோய் ஒரு கொடிய நோய் இந்த நோயிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு அனைத்து பொதுமக்களும் தயவுந்து அருகூர்ந்து அங்கங்க இருக்கின்ற அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில நீங்க தடுப்பூசி போட்டு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மாண்பு அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கு எல்லா அரசு குடும்பத்தினருக்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அதே போல ஏற்கனவே அம்மா இதே புரட்சித்துறை அம்மா தெரிவிச்சாங்க பிள்ளைங்களாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி இல்லத்து அரசினுடைய பழுவை குறைப்பதற்கு சுமையை குறைப்பதற்கு கொடுத்தாங்க அதே போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்மணிகள் நாம் அணிந்திருக்கின்ற உடையை அவர் தான் துவைக்கிறாங்க எல்லா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனைவருடைய துணியும் அவையில தான் துவைச்சு போடுறாங்க கடினமான வேலை அந்த கடினமான வேலையிலிருந்து அவளை விடுவிக்க அந்த சுமையை குறைக்க அம்மாவுடைய அரசு எல்லா அரசு குடும்பத்தினருக்கும் மிக்சி சரி வாஷிங் மிஷின் வழங்கப்படும் அனைத்து குடும்பத்தினருக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும் அதே போல குலவிளக்க திட்டத்தில் மாதந்தோறும் இல்லத்து அரசுக்கு 1500 வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் அதே போல மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் மற்றும் நம்முடைய தாய்மார்கள் மகளிர் சுகதை குழு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மகளிர் சுகதை குழு சுயமா தொழில் துவங்க கூட்டு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கூட்டு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அதே போல நம்முடைய சகோதரிகள் 6 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து பணம் பெற்றிருக்கிறார்கள் அந்த தொகை தள்ளுபடி செய்யப்படும் எல்லா வீட்டிற்கும் கேபிள் இணைப்பு பெற்றிருக்கீங்க எல்லா வீட்டிற்கும் கேபிள் இணைப்பு இனி கட்டணம் இல்லாமல் கேபிள் இணைப்பு வழங்கப்படும் கேபிள் இணைப்பு கட்டணம் வசூல் செய்யப்படாது எல்லா குடும்பத்திற்கும் ரேஷன் பொருட்கள் வீடு வந்து சேரும் 18 வயது நிரம்பியவர்கள் ஓட்டுநர் பயிற்சி அளித்த அளிக்க அரசாங்கமே ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர்களும் வழங்கப்படும் இவ்வளவும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதை தெரிவித்து இந்த திட்டமெல்லாம் முழுசா அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும் செய்தியை சொல்லி 7 உள்பிரிவுகளை கொண்ட பட்டியல் இனத்தவர்களை ஒருங்கிணைந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அறிவிப்பு அம்மாவுடைய அரசு வெளியிட்டிருக்கின்றது இன்றைக்கு 2 அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுவிட்டது அதே போல இன்றைக்கு எதிரையும் புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றியை கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி நம்முடைய நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு இரட்டலை ஜனத்திலே வாக்களிங்க சகோதரி திருமதி தேன்மொழி அவர்களுக்கு இரட்டலை சின்னம் இரட்டலை ஜனத்திலே வாக்களிங்க தேன்மொழி அவர்கள் இரட்டலை சின்னம்
நம்முடைய கூட்டணி வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி திலகபாமா அவர்களுக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்றார். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க, அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. ஆத்தூர் சட்டமன்ற கூட்டணி வேட்பாளர் சகோதரி திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கேட்டு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எட்டு அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். நிலக்கோட்டத்தில் மட்டும் எட்டு அம்மா கிளினிக், அதே போல ஆத்தூர் சட்டமன்றத்தில் பத்து அம்மா மினி கிளினிக்கை திறந்திருக்கின்றோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இருப்பாங்க. யாருக்காவது நோய் ஏற்பட்டா அம்மா மருத்துவமனைக்கு அம்மாவுக்கு மருத்துவ கிளினிக்கு போய் நீங்க சிகிச்சை பெற்றுக்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் ஒரே நேரத்தில் 2000 அம்மா மினிக்கு திறந்திருக்கிறோம். அதே போல இன்றைய தினம் பள்ளப்பட்டி ஊராட்சி சிப்காட் தொழிற்பேட்டையில் நிலக்கோட்டை தொகுதியில் 600 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட ஆம்பே என்ற நிறுவனத்தின் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும். இந்த தொழிற்சாலை மூலமா அம்மை நாயக்கனூர் நிலக்கோட்டை பேரூராட்சி வத்தலக்குண்டு உள்ளிட்ட 232 கிராமங்களுக்கு நத்த கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாநகராட்சி குடியிருப்பணி மற்றும் ஆத்தூர் அணையில் கூடுதல் நீர்த்தேக்கம் 30 கோடியில் நிறைவேற்றப்படுகிறது. எட்டியார் சத்திரம் 10 கோடியில் காய்கறி மருத்துவ மகத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல திட்டங்கள் 2 தொகுதிகளில் நிறைவேற்றப்படுகின்றன. 2 தொகுதி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அம்மாவுடைய அரசு தொடர வாக்களிப்பு இரட்டலை வாக்காளர் பெரும் மாமலம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.